பாஜக தலைமை மாற்றப்படும் தகவல் கசி ஆரம்பிச்சிருக்கு. மாநில தலைமை பொறுப்பை தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்று 4 வருஷத்துக்கு மேலாகுது. இந்த நிலையில பாஜக தலைமை தமிழிசை மீது அதிருப்தியா இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா மாநிலத்துல பாஜகவுடைய வளர்ச்சி திருப்திகரமா இல்லைன்னு சொல்லப்படுது. ஆர்கே நகர்ல டெபாசிட் கூட வாங்க முடியாததுக்கு தமிழிசை மீதுதான் காரணம் சொல்லப்படுது. இப்போ 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில பாஜக பல வியூகங்களை அமைச்சிட்டு வருது. வரப்போகும் தேர்தல்ல காங்கிரஸா பாஜக பண்ற முழக்கம் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தன்னை முழு வீச்சுல பாஜக தயார்படுத்திட்டு வருது. பிரதமர் மோடியும் இதுக்காக சுற்றுப்பயணத்துக்கு தயாராகிட்டாரு. அதற்கான டைம் டேபிளும் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த நிலையில திரும்பவும் தமிழக பாஜக தலைமை மாற்றப்படும்னு தகவல் வந்திருக்கு. புதிய தலைமை பொறுப்புக்கு காமெடி நடிகர் எஸ்பி சேகர் நியமிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு முறை பாஜக தலைவர் பதவியை தனக்கு கொடுத்தா அதை ஏற்க தயாரா இருக்கிறதாவும், தமிழகத்துல பாஜக உடைய தற்போதைய ஓட்டு வங்கிய தன்னால அதிகமாக்கி காட்ட முடியும்னு சவால் விட்டிருந்தாரு. இந்த நிலையில திரும்பவும் இவருடைய பெயர் அடிப்படுது. பாஜக என்ற வார்த்தையை அடிக்கடி தமிழகத்துல உச்சரித்து கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழிசை தான். இது பாஜக தலைமைக்கு இப்ப வர புரியல. மத இனவாத செயல்பாடுகள், சிறுபான்மை மக்களை கையாளும் விதம், நீட் தேர்வு, இயற்கை வளங்கள் கொள்ளை, ஸ்டெர்லைட் உள்ளிட்ட எவ்வளவோ காரணங்கள் தான் தமிழகத்துல பாஜக வீழ்ச்சியடைய பிரதான காரணமா ஆகிடுச்சு. இதுக்கு தமிழிசை தான் கல்லடிப்பட்ட மரமா ஆகிட்டாங்க. எஸ்வி சேகரை பொறுத்தவரை பிரதமர் மோடி மேல அதிக பாசமும் வெறித்தனமான பக்தியும் வச்சிருப்பவரு. பாஜகவுக்கு வந்ததே மோடிக்காக தான் சொல்வாரு. அவ்வளவு எதுக்கு, சென்ற முறை வாரணாசிக்கு சென்று பிரச்சாரத்துல கூட ஈடுபட்டாரு. மோடிக்கும் எஸ்வி சேகர் மீது எப்பவுமே ஒரு பிடிப்பு இருக்குன்றத அவர் கைது செய்யாம இருக்கிறதுலயே அன்று தமிழக மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதிமுக, காங்கிரஸ், பாஜக என்று ஒவ்வொரு கட்சிக்கும் சென்று வந்த எஸ்வி சேகரை மக்கள் தமிழக பாஜக தலைவரா அங்கீகரிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரே கட்சியில கடைசி வரை கொள்கை பிடிப்போட ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களுக்கு இன்று வர பதில் அளிச்சு சமாளிச்சு தட்டு தடுமாறி கட்சியை மேல தூக்கி வந்து கொண்டிருந்தாரு தமிழிசை சவுந்தரராஜன்றத மறுக்க முடியாது. ஒருவேளை அவரது பதவி பறிக்கப்பட்டா பாஜக தமிழகத்துல இனி சொல்லிக் கொள்ளும்படி இருக்காதுன்றது மட்டும் உண்மை. உண்மையிலேயே பாஜக மாநில தலைமை மாறுதா இல்ல தமிழிசை சவுந்தரராஜனே தொடர்வாங்களான்றத பொறுத்திருந்துதான் பாக்கணும்.